அலோ விவாஸ், முருகப்பெருமானுடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் தணிக்கக்கூடிய வகையில் தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி தற்போது வெள்ள நீரானது புகுந்து இருப்பதாக சொல்லி தற்போது ஒரு சில வீடியோ காட்சிகளானது தற்போது பகிரப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட நாலு கிணறானது தற்போது பொங்கி இருப்பதாகவும் சொல்லி ஒரு சில தகவல்களானது வைரலாகி வருகிறது. பொதுவாகவே மழை பெய்வது அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, தற்போது பார்த்தீங்கன்னா இப்போதுதான் கடந்த ஒரு மாதம் கூட இன்னும் ஆகல கந்த சஷ்டியானது முடிவடைந்து, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி மழை வெள்ளமானது புகுந்து இருக்கிறது. அதாவது கடந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது பெருக்கெடுத்த போது கூட பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் எந்த வித சின்ன சேதாரமும் பார்த்தீங்கன்னா ஏற்படவில்லைங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா பெரிதளவு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் பார்த்தீங்கன்னா கடற்கரையும் இருக்கிறது. இருந்தாலுமே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்தவித சேதாரமும் அப்போது ஏற்படவே கிடையாதுங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இப்போது பெய்து இருக்கின்ற இந்த ஒரு மழை வெள்ளத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி மழை வெள்ளமானது சூழ்ந்து இருக்குங்க. அதாவது திருச்செந்தூர் கடலானது உள்வாங்கி இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு எந்தவித சேதாரமும் அப்போது ஏற்படவில்லை. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா திடீரென்று இப்படி இந்த கோவிலை சுற்றி மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பது தான் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இது குறித்து ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது சூரனை பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி நாளில் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வதம் செய்து இருந்தார். ஸோ சூரனை அழித்த பிறகு முருகப்பெருமான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷத்தோடும் கோபத்தோடும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய கோபத்தை தணிப்பதற்காக தான் இப்படி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தற்போது மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதாக ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ரொம்பவே கோபத்தோடு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானால் அவருடைய படை வீரர்களுடைய தாகத்தை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கோவிலுடைய நாலு கிணற்றில் தற்போது நீர் பொங்கி வழிவதாகவும் சொல்லி ஒரு சில விஷயங்களும் சொல்லப்பட்டு வருதுங்க. முருகனால் உருவாக்கப்பட்ட இந்த நாலு கிணற்றில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிணறானது கிணற்றுக்குள்ள கிணறு அப்படின்னு இரண்டு கிணறு இருக்குமாங்க. அதாவது கடலுக்கு பக்கத்தில் இந்த கிணறு இருந்தாலுமே இந்த கிணற்று நீர் பார்த்திங்கன்னா உவப்பு தன்மை, அதாவது உப்புத்தன்மை இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படியே நன்னீராக இருப்பது இங்கு அதிசயத்தின் அதிசயமாகவே பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னென்னா அந்த முருகனால் உருவாக்கப்பட்டது, அப்புறம் எப்படி அதிசயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க, உண்மையாலுமே அந்த முருகனால் உருவாக்கப்பட்டதால் தான் பார்த்திங்கன்னா இது போன்ற பல்வேறு விதமான அதிசயமானது அந்த நாலு கிணற்றில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாலு கிணற்று தண்ணீரானது நம்முடைய உடம்பு மீது பட்டுவிட்டாலே போதுமாங்க, அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடிய சக்தி அரு மருந்தாகவும் பார்த்தீங்கன்னா அந்த நன்னீரானது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ இப்படி பல்வேறு விதமான அற்புதங்களானது இந்த கோவிலை நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த கோவிலில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்து இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை நீரானது தேங்கி இருக்குங்க. அந்த காட்சிகளை இப்போது நீங்களே பாருங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாருங்கள், முழங்கால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரானது தேங்கி அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது. மேலும் இப்படி மழை நீரானது பெய்து இருப்பது அங்கு இருக்கக்கூடிய, அதாவது அந்த முருகனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வகையிலையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் தான் இப்படி வெள்ளப்பெருக்கானது அங்கு ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானுடைய அருளின் காரணமாக இந்த மழை வெள்ளப்பெருக்கானது பார்த்தீங்கன்னா எந்தவித அசம்பாவிதத்தையும் மக்களுக்கு ஏற்படுத்தாத வகையிலையும் அங்கு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மழை பெய்வது இயற்கையான ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கண்ணோட்டமானது இருக்கு கொடுங்க. அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த மழை வெள்ளம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் 3 முறை ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை டைப் பண்ணுங்க. அதே போல இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மேலும் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் முருகன் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே போலதான் முருகனால் உருவாக்கப்பட்ட நாளி கிணறும் பார்த்தீங்கன்னா இங்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாளி கிணறு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த கிணற்றுக்குள்ள கிணறு அப்படிங்கிற வகையில் 2 கிணறு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த 2 கிணற்றில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உவர்ப்பு தன்மையாகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நன்னீராகவும், அதாவது உவர்ப்பு தன்மை அற்றதாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த நாளி கிணறு இருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா நன்னீராக இருப்பது அதிசயமாகவே இருக்குங்க. மேலும் அந்த நாளி கிணறுடைய அற்புதமான காட்சிகளையும் இப்போது பாருங்க. இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. நீங்கள் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றபோது இந்த நாளி கிணற்று தீர்த்தத்தில் குளித்த அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தெற்கு பகுதியில் தான் இந்த நாளி கிணறு பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதாவது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக 1 சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தமானது உவர்ப்பு அற்ற ஒரு நன்னீராகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்து இருப்பது கந்த பெருமானுடைய அருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. இதுல நீராடுபவர்கள் சகல விதமான நலன்களையும் பெற்றுக் கொள்ளலாங்க. கடற்கரைக்கு பக்கத்துல சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து விட்டதாகவும் அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய வகையில கல்வெட்டுகள் மறைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 6 நாட்கள் கடுமையான போர் ஏற்பட்டது. அசுர படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறி இருந்தார். முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால் மாமரத்தை 2 பிளந்தார். மாமரத்துடைய ஒரு பகுதி தான் சேவலாகவும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மயிலாகவும் மாறியிருந்தது. இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் நமக்கு காட்சியளித்துக் கொண்டே இருக்காரு. சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தன்னுடைய வேளால கிணறு ஒன்றினை உருவாக்கி இருந்தாரு. அந்த கிணறு தான் தற்போது இருக்கக்கூடிய நாளி கிணறுங்க. அதாவது 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றுடைய நீரானது உப்பாகவும் கருகிய நிறத்திலையும் இருக்குங்க. இந்த கிணற்றுக்கு உள்ளேயே மற்றொரு கிணறு இருக்கு. 1 அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றுடைய நீரானது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் சுவையானதாகவும் இருக்கக்கூடும். அதாவது ஒரே கிணற்று பகுதியில் 2 வேறு சுவை கொண்ட கிணறானது அமைந்தது அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இப்படி பல அதிசயங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா விடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால அங்கு இருக்கக்கூடிய முருகன் கோவில் முழுவதுமே வெள்ள நீரால சூழப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. மேலும் திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருது இல்லையா, இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தமிழகத்துடைய வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இது போன்ற இந்த 4 மாவட்டங்களில் கனமழையானது பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருந்தது. இந்த நிலையில தான் திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளான பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் இரவு முதல் அதிகாலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டு இருந்தது. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அங்கு வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது. அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது. கோவிலை சுற்றி கட்டப்பட்டு சுற்று சுவரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள நீரானது கரை புரண்டு ஓடி கடலில் பார்த்தீங்கன்னா கலந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இணையத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வைரலாகி வருகிறது. இதனால் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்துக்கும் உள்ளாகி இருந்தார்கள். இருந்தாலுமே எந்தவித அசம்பாவிதமும் அந்த மக்களுக்கு ஏற்படவில்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய அருஞ்செயல் அப்படின்னே சொல்லலாங்க. முருகனுடைய கோபத்தை தணிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி மழை வெள்ளமானது சூழ்ந்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.